வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சான்றோர் மொழி. சான்றோர் மொழிங்கிறது ஒரு செய்யுள் பகுதி. இனியவை நாற்பது அந்த பாடல் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த பாடலுடைய வரிகள் எழுத அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் மாரி மனப்பாட பகுதி எழுதி வச்சுருங்க, அது மாதிரி எழுதாதீங்க. அதுக்கு தான் புக்கில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனியவை நாற்பது, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, ஒரே லைன் தான். அடுத்த செகண்ட் லைன், மிக்காரை சேதல் மிக மானமுன் இனிதே. இப்போ இனிதே இடம் பத்தல அப்படின்னா இந்த எஜ்ஜுக்கு வர வேண்டாம், இந்த இடத்துல எழுதுங்க, தப்பு கிடையாது. எழுத்துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இரு இனிது அப்படிங்கிற இந்த பாடல் ஏற்கனவே நம்ம மனப்பாட பகுதி படிச்சிருக்கோம். இப்போ அதை எழுதும் முறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு செய்யுள் பகுதியும் எழுதுவதான, இப்போ திருக்குறள் அப்படின்னா மேலே நான்கு சொற்கள் கீழே மூன்று சொற்கள், மொத்தம் ஏழு சொற்கள் இருக்குது தான் திருக்குறள். அது மாதிரி தான் இனிவை நாற்பது, மூதுரை, இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் பெரிய பிள்ளையாக வாக வர, நன்னெறி, நல்வழி, இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ அந்த மனப்பாட பகுதி நம்ம எப்படி எழுதுணுங்கிற அந்த முறைகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க மாணவர்களே. இப்போ நம்ம ஓரளவு எல்லா பாடத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். கொஸ்டின் ஆன்சர்லேருந்து புக்கில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸையும் படிச்சிருக்கேன். இதனால தான் உங்களையே நான் புக்கு வாங்குங்க, புக்கு வாங்குங்கன்னு சொல்கிறேன். புக்கு வாங்கியிருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நான் ரிவைஸ் பண்ண முடியும். இல்லைனா உனக்கு புக்கு இல்லை அப்படின்னா மேம் நடத்துறதோட காதில் வாங்கிட்டு நீங்கள் விட்டுடுவீங்க. அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் புக்கை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் என்னைக்கு வருது அப்படின்னா 11ஆம் தேதி வருது. 11ஆம் தேதி நவம்பர் 11 தான் நமக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு எக்ஸசைஸையும் படித்து மனப்பாட பகுதி எழுதிடுங்க. அதே மாதிரி கட்டுரையும் கேட்பாங்க, பொங்கல் திருநாளாக பொங்கல் திருநாளை பற்றி நல்லா தெரியப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை சுதந்திர தின விழாவை பற்றி ஒரு எழுதுங்க அப்படின்னா சுதந்திர தின விழாவை எழுதுறதுக்கு மெத்தடு நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த எழுதி போட்டிருக்க மெத்தடை நீங்கள் அழகாக தரவா ஒவ்வொரு முன்னுரை பொருள் முடிவுரை அப்படின்னு போட்டு அழகாக எழுத கற்றுங்க. மார்ஜின் ஓரமாக எப்படி வரும், ஹெட்டிங் வரும், சைடில் தான் அந்த டாபிக் வர மாதிரி எழுதுங்க. அப்போ தான் கட்டுரை எழுதுற முறை. நீங்கள் அதையும் கொஸ்டின் மாதிரி எழுத கற்றுக்காதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாடத்தினுடைய எக்ஸசைஸை பாருங்களேன், பொருள்பட எழுதி படித்து மகிழ்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து பிரித்து எழுதியிருப்பாங்க. இதை நம்ம பொருள்பட, அப்போ எனக்கு இந்த இக்கு கூ இங்கே வரணும். அப்புறம் இனிப்பு பிடிக்கும், அப்போ மூன்று சொற்கள் வருது. அடுத்தது உழைப்பு உயர்வு தரும், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுத்தம் சுகம் தரும், இனிய இனிய தமிழில் பேசுங்கள், ஓகே மாணவர்களே? அந்த எழுத்துக்களை ஆட் பண்ணி சேர்த்து ஒரு சொற்களை கொண்டாங்க. பிரித்து எழுதிருக்கிறத நம்ம என்ன பண்ணணுமா, சேர்த்து பொருள்பட எழுதி படித்து மகிழ்கள்னு சொல்லிருக்கோம். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க அப்படின்னா சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லுவோம். சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, வரிக்குதிரை என்பது ஒரு சொற்கள், வரிக்குதிரை என்பது ஒரு சொற்கள். இதை நான் இதுலேருந்து நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, சொற்களை உருவாக்கணும், சின்ன சின்ன சொற்களை உருவாக்கணும். இது பெரிய சொற்கள், வரி வரி, குதிரை குதிரை, குதி திரை வரை. அப்போ அந்த பாருங்க இந்த ஒரே ஒரு சொற்களை வச்சு எத்தனை சின்ன சின்ன சொற்கள் பாருங்கள், 5 சொற்கள் உருவாகிருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலின்னு கொடுக்குறாங்க, அப்போ திரு நெல் வேலி வேல். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும், சின்ன சின்ன சொற்களாக நீங்கள் பிரிக்கையும் நீங்கள் கற்றுக்கணும், ஓகே மாணவர்களே? இப்போ அதே மாதிரி நூலகத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நிறையா இருக்கும், அந்த நூலகத்தில் கொஸ்டின் ஆன்சர் புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு எக்ஸசைஸையுமே எந்த எக்ஸசைஸையுமே நீங்கள் விடாதீங்க. எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குக அப்படின்னா இந்த எழுத்துக்களை பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க, அதை நீ என்ன பண்ண முறைப்படி எழுதி எழுதணும். இப்போ பாருங்களே, கூ இக் டி இம் பாயில்னு வந்து, அப்போ இது என்ன வரும், பள்ளிக்கூடம், நூலக தினம், குழந்தைகள், மன வலிமை, புத்துணர்ச்சி. இந்த வேர்டு எல்லாமே இந்த புக்கில் இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய சொற்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து எழுதியிருக்காங்க. இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், முறைப்படி எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. இப்போ ஓரளவு நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன், இந்த மீதி வர இந்த 6 நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு எக்ஸசைஸாக கொஸ்டின் ஆன்சரு, செய்யுள் பகுதி, கட்டுரை, அதே மாதிரி இலக்கணம், இதெல்லாம் கொஞ்சம் அந்த மார்னிங் நான் எழுதி போட்டிருக்கிறத அப்படியே ரிவைஸ் பண்ணி நல்லபடியாக தேர்வு எழுதுங்க, நல்ல மதிப்பெண் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் மாணவர்களே, நன்றி, வணக்கம்.